விவிஆர்ட்ஸ் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் விவிஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆலையும் கிளிக் பண்ணலாம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிளிக் பண்ணுறதுக்கு பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டிஷ்யூ இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கோங்க, டிஷ்யூ நல்லதாக இருக்கும். இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. சுடுதண்ணி ஊற்றினா 2 மணி நேரத்தில் ஊற வச்சா போதும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு தண்ணியோட பேஸ்ட்மாக இருக்கும். பேப்பர் கிளே பண்ண மாதிரி தான், பேப்பர் கிளேக்கு ஃபாலோ பண்ண ஸ்டெப் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுவோம். பட் இதில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இதில் இருக்க தண்ணியெலாம் நம்ம எடுத்துடலாம். எக்ஸஸ் வாட்டர் பண்ணிடுங்க. எக்ஸஸாக இருக்க எல்லா வாட்டரையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு அடிக்கணும். எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இது மாதிரி கிடச்சிச்சு. இது பேர் பல்ப். அப்புறம் இதோட 1 ஸ்பூன் ஹோம்மேட் க்ளூ போட்டிருக்கேன். இந்த ஹோம்மேட் க்ளூ எப்படி பண்ணணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணி ஆகணும். இல்லைனா அந்த பேப்பர் மேஷிக்கிலே கொஞ்சோண்டு இருந்தாலும் அது கல் மாதிரி ஆயிரும், அப்புறம் பவுல் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு 1 நிமிஷத்துலேயே ஒரு கிளியர் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். நான் வந்து ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும், நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம கிளியர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பேப்பர் கிளே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்காது, பட் இது ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் வந்து ஆஃப் டே கழித்து நான் எடுத்து பார்க்கும்போதும் எந்த இதுவுமே மாறாமல் அப்படியே தான் இருக்குது. அது ஸ்மூத்னஸ்லேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அது மேலே கூட நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டோம், கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம தொடணும். ஓகே, இப்போ நம்ம பேப்பர் கிளேக்கும் பேப்பர் மேஷிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பாருங்களேன், பேப்பர் மேஷி கிளே ஒயிட் கலர், பேப்பர் கிளே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.